ஹலோ நேயர்களே, எல்லோருக்கும் வணக்கம். பெரும்பாலானோர் சிறுவர்களா இருக்கும் பொழுது வரக்கூடிய ஆசை என்ன அப்படின்னா, வானத்துல பறக்கணும் அப்படின்றதுதான். அந்த ஆசைய தன்னுடைய லட்சியமா மாத்தி அதற்காக உழைச்சு 3 முறை 7 வயதிலேயே வானத்துல பறந்திருக்காரு உகாண்டாவை சேர்ந்த 7 வயது சிறுவனான கிரகம் ஷிமா. தொலைக்காட்சி, பத்திரிகைகள், சமூக வலைத்தளங்கள்னு அனைத்திலையும் கேப்டன் என்ற பெயரோடு வளம் வரக்கூடியவர் தான் கிரகம் ஷிமா. இந்த சிறுவனுடைய கனவு ஒரு நாளாவது செவ்வாய் கிரகத்துக்கு போகணும் அப்படின்றது தான். அதற்காக தான் பைலட்டா இப்போ ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. ஜூனியர் பைலட்டான இவர் 5 மாதங்கள் வீட்லேயே இருந்து ஏவியேஷனுக்கான கோர்சஸ படிச்சுட்டு தியரட்டிக்கல் நாலேஜ் கெயின் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ பிராக்டிக்கல் நாலேஜுக்காக சிசனா 172 என்ற ஏர்கிராப்ட்ல 3 முறை ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் 2020 பறந்திருக்காரு. பெருந்தொற்று காரணமா தன்னுடைய பிராக்டிக்கல் பயிற்சியை தொடர முடியாம போனதுனால வீட்ல இருந்தே தியரட்டிக்கலான நாலேஜை கெயின் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு கிரகம் ஷிமா. கணிதம் மற்றும் அறிவியல் இவரது விருப்பமான பாடங்கள். முதல் முதல்ல வானத்துல பறக்கக்கூடிய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, நான் ஒரு பறவை போல உணர்ந்தேன் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு இந்த சிறுவன். மேலும் இவரை பாக்குறதுக்காகவும் இவர்கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காகவும் இவரை இன்டர்வியூ பண்றதுக்காகவும் ஜெர்மனியினுடைய அம்பாசிடர் மற்றும் அந்த நாட்டினுடைய போக்குவரத்து துறை அமைச்சரும் காத்துட்டு இருக்காங்க. கிரகம் ஷிமாவினுடைய இன்ஸ்பிரேஷன் மற்றும் ரோல் மாடல் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தினுடைய ஃபவுண்டரான எலான் மஸ்க் அவர்கள் தான். எலான் மஸ்க் அவர்களும் செவ்வாய் கிரகத்துக்கு போறதுக்கான முயற்சிகள்ல நிறைய ஈடுபட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில மனிதர்களையும் விண்வெளிக்கு அனுப்பி சாதனை படைச்சிருக்காங்க. இந்த சிறுவனுடைய இந்த கனவுக்கு தூண்டுதலா இருந்தது அவருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சோகமான நிகழ்வு தான். கிரகம் ஷிமா சிறுவனா இருக்கும் பொழுது அவனுடைய பாட்டி வீட்டினுடைய மேற்கூரையில போலீஸ் ஹெலிகாப்டர் ஒன்று வந்து இடிச்சிட்டு விழுந்திருக்கு. அதனால பெரிய சத்தமும் பெரிய சேதமும் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா கிரகம் ஷிமா தன்னுடைய பெற்றோர்கள் கிட்ட ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் ஏரோபிளைன்ஸ் எப்படி இயங்கும்னு கேட்கும் பொழுது நிறைய கேள்விகள் கேட்டதுனால பதில் சொல்ல முடியாம கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க. அதற்கப்புறமா கிரகம் ஷிமாவே அதுக்கான பொறுப்பு எடுத்துட்டு அதை பத்தி படிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த சிறுவனுடைய அறிவை சோதனை செய்யறதுக்காக பயிற்சி கூடத்துல நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற பம்பார்டியர் CRJ-9000 ஃபிளைட்ட பத்தி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க. கேள்விகள் எல்லாத்துக்குமே தெளிவான பதில்களை அவனுடைய பயிற்சியாளர்கள் கிட்ட சொல்லி எல்லோரையுமே பிரமிக்க வச்சிருக்கான் இந்த சிறுவன். சிறு வயதிலேயே விமானத்தை ரொம்பவே சுலபமா இயக்கக்கூடிய இந்த சிறுவன் கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருப்பான்னு நம்புறேன். சரி நேர்களே, மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன். அந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. டேக் கேர்.